இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஏதாச்சும் பெருசாக சாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை குறை சொல்கிறதுக்கு 10 பேர் வந்து நிற்பான். அவள் ஏன் வந்து நிற்கிறான்னா அவனால் அந்த விஷயத்தை பண்ண முடியலை. அந்த ஒரு எண்ணத்தினாலேயே உங்களை கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பான். உங்களை பற்றி பல தப்பான விஷயங்களை மற்றவர்கள் மத்தியில் பரப்புவான். ஒரு சின்ன உதாரண கதையை எடுத்துக்கிட்டால் சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ஓவியம் இருந்தானா. அவன் தன்னுடைய ஓவிய பயிற்சிக்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஓவியர்கிட்ட போனான். அப்போ ஒரு நாள் அவருடைய குரு, நீ இதுவரைக்கும் கற்றுக்கிட்டதை வச்சு வெளியே மக்கள்கிட்ட போயிட்டு உன்னுடைய ஓவிய திறமையை காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த வளர்ந்து வரும் ஓவியனை அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஓவியனும் சாலையில் ஒரு அழகான இயற்கை காட்சியை வரைஞ்சி வச்சுட்டு வேற ஆளுகளுக்காக போயிடுறாரு. ஆனால் அந்த ஓவியத்தில் ஒரு குறிப்பையும் எழுதி வச்சிருந்தாரு. நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஓவியத்தில் ஏதாச்சும் தப்பு இருந்தால் அதை ஒரு வட்டமிட்டு காட்டுங்கன்னு பெயிண்டையும் தோறுகையும் அங்கேயே வச்சுட்டு போயிடறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து திரும்பவும் அந்த இடத்துக்கு வந்த ஓவியனுக்கு ரொம்பவும் மனவலி ஆகிருச்சு. ஏன்னா அந்த ஓவியம் ஃபுல்லாகவே வட்டங்களால் நிரம்பியிருந்ததான். இதை பார்த்த ஓவியனுக்கு ரொம்பவே கஷ்டமாகிருச்சு. இதை தன்னோட குரு கிட்ட போயிட்டு ரொம்ப கவலையோடு சொல்கிறாரு, எவ்வளோ அழகாக நான் ஒரு ஓவியம் வரைஞ்சிருந்தேன், அதை ரொம்ப சர்வசாதாரணமாக இப்படி பண்ணிட்டாங்கன்னு கவலைப்பட்டாரு. அதுக்கு அந்த குரு, நாளைக்கு இதே ஓவியத்தை நீ வரைஞ்சிவை, நான் சொல்கிற மாதிரி வசனங்களையும் எழுதிவைன்னு அந்த வளர்ந்து வரும் ஓவியனுக்கு சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே எழுதி சாலையில் ஒரு ஓரமாக அந்த ஓவியத்தை வச்சுட்டு கிளம்புறாரு அந்த ஓவியன். கொஞ்ச நேரம் கழித்து வந்து பார்க்கும் பொழுது அவனுக்கு ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருந்தது. நான் இப்படி வரைஞ்சி வச்சுட்டு போனேனோ அதை விட ரொம்பவே அந்த ஓவியம் மெருகூட்டப்பட்டு இருந்தது. இது எப்படி சாத்தியம்னு குருவை பார்த்து கேட்டாரு. அதுக்கு அவர், நீ எழுதி வச்சிருந்த வாசகங்கள் தான் காரணம்னு சொன்னார். அதில் என்ன எழுதி இருந்ததுன்னா, இந்த ஓவியத்தில் ஏதாச்சும் ஒரு பிழை இருந்ததுன்னா என்னை மேம்படுத்திக்கிற மாதிரி அந்த பிழையை நீங்களே திருத்தி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லப்பட்டிருந்தது. ஸோ ஓவியக்கலையை பற்றி தெரிஞ்ச மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த தூரிகையை எடுத்து தனக்கு தெரிஞ்சதை வச்சு வர்ணங்களை பூசி அதை சரி பண்ணிட்டு போனாங்களாம். ஓவியக்கலையை பற்றி தெரியாதவங்க வெறுமனே அந்த ஓவியத்தை பார்த்துட்டு ரசிச்சுட்டு போனாங்களாம். மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, நம்ம அனுமதி கொடுக்கும்போது தான் நம்மளை சார்ந்து இருக்கிற மக்கள் நம்மளை விமர்சிக்க முடியும். ஏன்னா அவங்க தான் நாம் எப்படிப்பட்டவங்க, எந்த மாதிரியான விஷயங்களை அனுபவிச்சிருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் நம்ம யாருக்கு அனுமதி கொடுக்குறோம், யாருக்கு அனுமதி கொடுக்கலங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்போ கதையில் சொன்ன மாதிரி அந்த தூரிகையையும் வச்சு இதில் பிழை இருந்தால் அதை திருத்துங்க அப்படின்னு தானே அனுமதி கொடுத்துட்டு போனார்ல, அப்படி அனுமதி கொடுக்காம நம்மளை சாராதவங்க கிட்ட இருந்து வர விமர்சனங்களை நாம் கண்டுக்கணுன்ற அவசியமே கிடையாது. பேசிக்கலி கிரிட்டிசிசம்ங்கிறது ஒரு ஹிடன் காம்ப்ளிமெண்ட் தான். உங்களை நோக்கி விமர்சனங்கள் வருதுன்னா நீங்கள் நல்லது பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா நோ ஒன் கிக்ஸ் அ டெட் டாக். நம்ம எல்லாருமே ஒரு கட்டத்தில் இன்சல்ட்ஸை ஃபேஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நம்மளை இன்சல்ட் பண்ணுறவங்க நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம கூட படிக்கிறவங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே யாராவது ஒருத்தர் நம்மளை எப்போவுமே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுலேயும் சில பேர் ரொம்ப தாழ்ந்த மென்டாலிட்டியோடு இருப்பாங்க. அவங்க எப்பொழுதுமே மற்றவங்களை இன்சல்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. இப்போ கேள்வி என்னென்னா, அப்படி நம்மளை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறது? பட் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம எப்படிலாம் ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுருக்கணும். பொதுவாக நிறைய பேர் யாராச்சும் இன்சல்ட் பண்ணதும் உடனே கோவப்பட்டுருவாங்க. இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப வீக்கஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லுவேன். ஏன்னா அந்த நபருடைய நோக்கமே உங்களை கோவப்படுத்தணும், உங்களை காயப்படுத்தணுங்கிறது தான். அதுதான் நீங்கள் ரொம்ப ஈஸியாக பண்ணுறீங்களே, அப்போ அவங்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். குறை சொல்கிறவன் குறை சொல்லிட்டு தாங்க இருப்பான். மோஸ்ட் ஆஃப் த கிரிட்டிசிசம் வேஸ்ட் ஆஃப் டைம் தாங்க. அதை கண்டுக்காமல் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டோம்னாலே பாதி கடல் தண்ணு மாதிரி தான். ஆனால் அது சில விமர்சனங்கள் இருக்கும். ஒரு வேளை நிஜமாகவே அந்த விமர்சனங்கள் பயனுள்ளதாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். இதை கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விமர்சனங்களை நாம் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். நம்மளை பற்றி எப்போவுமே ஒரு விஷயம் குறையாக சொல்லப்பட்டுட்டே இருக்குன்னா அப்படி அதில் நம்ம எங்கே தான் தப்பு பண்ணுறோன்னு பார்க்குறது ஒன்றும் தவறு இல்லையே. எதை எடுத்துக்கணும் எதை எடுத்துக்க கூடாதுன்னு ஒரு பேசிக் மெச்சூரிட்டி இருந்தாலே விமர்சனங்கள் ஒரு பெரிய விஷயமாக தெரியாது.